வெல்கம் வியூவர்ஸ் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜியாகிரஃபியில் 4வது டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வேளாண் தொழில், இதுதான் வந்து 4வது டாபிக். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்திய சமூக பொருளாதார வளர்ச்சியில் எந்த தொழில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேளாண் தொழில் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து வேளாண்மைக்கு உகந்த நிலத்தோற்றம் வந்து சமவெளி பகுதி. அடுத்து நெற்பயிர் வளர்வதற்கு வெப்பநிலை அளவு வந்து அதிக வெப்பம் வந்து இருக்க வேண்டும். இது நம் நாட்டில் 4 வகையான வேளாண் முறை வந்து பின்பற்றப்படுகிறது. நம் நாட்டில் பின்பற்றப்படும் வேளாண் முறைகள் வந்து 4. அடுத்து பழமையான வேளாண் முறையை கேரளாவில் பொன்னம் என்று கூறுவர். அடுத்து 1977 ஆண்டு இந்தியா வந்து அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. அடுத்து தன்னிறைவு வேளாண்மையை தீவிர வேளாண்மை என்றும் கூறுவர். அடுத்து வணிக வேளாண்மை வந்து பரந்த வேளாண்மை என்றும் கூறுவர். அடுத்து இந்திய வேளாண்மையில் ஓர் ஆண்டில் 3 பயிர்கள் வந்து விளைவிக்கப்படுகின்றன. பல்வேறு பயிரினை ஒரே நிலத்தில் வரிசை கிரமமாக ஒரே வருடத்தில் பயிரிடும் முறை வந்து பயிர் சுழற்சி முறை எனப்படும். அடுத்து உலகின் நெல் உற்பத்தியில் இந்தியா வந்து 2வது இடம் வகிக்கின்றது. அடுத்து உலகின் 90% நெல் உற்பத்தி செய்யும் நாடுகள் வந்து இந்தியா மற்றும் சீனா. அடுத்து இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1929. காவிரி டெல்டா பகுதியில் ஆண்டிற்கு 3 முறை நெல் பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. அது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர். அடுத்து மஞ்சள் புரட்சி என்பது எண்ணெய் வித்து உற்பத்தியை சார்ந்தது. அடுத்து பொன் புரட்சி என்பது பழங்கள் உற்பத்தியை சார்ந்தது. அடுத்து சோளம் மற்றும் கம்பு, கேழ்வரகு போன்றவை வந்து திணை வகையை சேர்ந்தது. அடுத்து கரும்பு ஒரு வெப்பமண்டல பயிராகும். நெற்பயிரும் வந்து வெப்பமண்டல பயிர், கரும்பும் வந்து ஒரு வெப்பமண்டல பயிராகும். அடுத்து கரும்பு உற்பத்தியின் பிறப்பிடம் வந்து இந்தியா என கூறுவர். அடுத்து உலகில் அதிக அளவில் கரும்பு உற்பத்தி செய்யப்படும் நாடு வந்து பிரேசில். அடுத்து இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் வந்து உத்தரப்பிரதேசம். உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது வந்து கியூபா. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேசம். அடுத்து தங்க இலை பயிர் வந்து சணல். தங்க இலை பயிர் எது அப்படின்னு பார்த்தோன்னா சணல். அடுத்து புகையிலையை இந்தியாவிற்கு முதன் முதலில் கொண்டு வந்தவர்கள் வந்து போர்ச்சுகீசியர்கள். அடுத்து இந்தியாவில் காபி உற்பத்தியில் 60% வந்து கர்நாடகா உற்பத்தி செய்கிறது. அடுத்த பாயிண்ட்டு புரதச்சத்து மிக்க அவரை இனத்தை சார்ந்த பயிர் வகைகளை வந்து பருப்பு. அடுத்து நீண்டகால நெற்பயிர் வந்து சம்பா. சம்பா வந்து ஒரு நீண்டகால நெற்பயிர். அடுத்து ரப்பர் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வைக்கும் மாநிலம் வந்து கேரளா. அதே மாதிரி தேயிலை உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வைக்கும் மாநிலம் வந்து அஸ்ஸாம். காபி உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வைக்கும் மாநிலம் வந்து கர்நாடகா. அடுத்து பருத்தி பயிரிடுவதற்கு மிகவும் ஏற்ற மண் வந்து கரிசல் மண். அடுத்து தேசிய ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1985 ஆண்டு தொடங்கப்பட்டது. விவசாய உற்பத்தி திறனில் 25% வந்து கால்நடை உற்பத்தியின் மூலம், கால்நடை வளர்ப்பின் மூலம் வந்து கிடைக்கிறது. அடுத்து பருத்தி அதிகமாக விளையும் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. சணல் அதிகமாக விளையும் மாநிலம் வந்து மேற்கு வங்காளம். அடுத்து கோதுமை மற்றும் நெல்லை காட்டிலும் அதிக சத்து மிக்கவை வந்து திணை வகைகள். கோதுமை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து பஞ்சாப். அடுத்து எத்தகைய காலநிலையிலும் வறட்சியிலும் வளரக்கூடிய வகைகள் வந்து பருப்பு வகைகள். இதுதான் வந்து 4வது டாப்பிக்கில் இருக்க ஜியாகிரஃபியில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.